ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2/1/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எம்சிஎக்ஸில் ட்ரேட் ஆகிருக்கிற மெயின் ப்ராடக்ட்டுங்களுக்கு பியூட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்க ஒரு நல்ல கம்பெனியை தேடிட்டு இருக்கீங்க, லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவல்ல எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கிற கம்பெனியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்க ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணி உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி 64 புள்ளிகள் குறைந்து 10,845 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. குளோபல்ல கோல்டு 3 புள்ளிகள் உயர்ந்து 1,284 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 0.108 புள்ளிகள் குறைந்து 15.43 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் பிரைஸ் 0.78 புள்ளிகள் குறைந்து 45 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.85 புள்ளிகள் குறைந்து 53 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாகவும், அலுமினியம் 11 புள்ளிகள் நெகட்டிவாகவும், ஜிங்க் 1 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், லெட்டு நிக்கல் காப்பர்லாம் நெகட்டிவாகவும் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டியில் நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் கேஸ் அண்ட் கோல்ட் ரைஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் 2019லேயும் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தற்சமயம் இந்திய ரூபாயின் மதிப்பு, அதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம், எப்படி நம்ம மார்க்கெட் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.20 பைசா உயர்ந்து 69.63 அப்படிங்கிற வில யூஎஸ்டி ஐஎன்ஆரோட ப்ரைஸ் இருக்குது. குளோபல் அப்படின்னு பார்க்கும்போது 50 புள்ளிகள் உயர்ந்து யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி 5 புள்ளிகள் குறைந்திருக்கு, ஏஷியன் மார்க்கெட்டில் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது எஸ்இடி கம்போசிட் தவிர. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 40 புள்ளிகள் குறைந்து 10,882 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ குளோபல் ஓவராலாக பார்க்கும்போது ஏஷியன் நெகட்டிவாக இருக்குது. நம்ம பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, காப்பருக்கு பிவோட் லெவல் 408 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 406.40க்கு மேலே, சப்போர்ட் 2 வந்து 405, சப்போர்ட் 3 403.20, ரெசிஸ்டன்ஸ் 409.50, ரெசிஸ்டன்ஸ் 2 411.30, ரெசிஸ்டன்ஸ் 3 412.70. க்ரூட் ஆயில் 3,180 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 3,149, செகண்ட் சப்போர்ட் 3,120, தேர்ட் சப்போர்ட் 3,089. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 3,209க்கு மேலே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. 3,240 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 3,269 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். கோல்டு 31,413 அப்படிங்கிற லெவலில், 31,366 முதல் சப்போர்ட், 31,309 செகண்ட் சப்போர்ட், 31,262 தேர்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 31,470, ரெசிஸ்டன்ஸ் 2 31,517, ரெசிஸ்டன்ஸ் 3 31,574. சில்வருக்கான பிவோட் லெவல் 38,751 அப்படிங்கிற லெவலில், 38,650 முதல் சப்போர்ட், 38,887 செகண்ட் சப்போர்ட், சாரி 38,650 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் 38,514, தேர்ட் சப்போர்ட் 38,413. 38,887க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை கட் பண்ணிச்சுன்னா 38,988, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 39,124. லெட்டு 140.10 அப்படிங்கிற லெவலில், 139.50 கீழே சப்போர்ட் இருக்குது, 140.80 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நிக்கல் 740.70 அப்படிங்கிற லெவலில், 735.40 கீழே சப்போர்ட் இருக்குது, 746.10 கீழே ரெசிஸ்டன்ஸ், சாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஜிங்க் 172.10 அப்படிங்கிற லெவலில், 171.70 அப்படிங்கிற லெவலில் நல்ல சப்போர்ட் இருக்கு, அதை கட் பண்ணிச்சுன்னா 171.20, சப்போர்ட் 3 170.80, ரெசிஸ்டன்ஸ் 172.50, அதுக்கு மேல போச்சுன்னா 172.90, அதுக்கும் மேல போச்சுன்னா 173.40. நேச்சுரல் கேஸ் 207.90 அப்படிங்கிற லெவல், சப்போர்ட் 203.10, சப்போர்ட் 2 199.20, சப்போர்ட் 3 194.40, ரெசிஸ்டன்ஸ் 211.80, ரெசிஸ்டன்ஸ் 2 216.60, ரெசிஸ்டன்ஸ் 3 220.50.
அலுமினி 128 அப்படிங்கிற லெவலில், முதல் சப்போர்ட் 127, செகண்ட் சப்போர்ட் 127, தேர்ட் சப்போர்ட் 126.40, ரெசிஸ்டன்ஸ் 128.50 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 129.10 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் 129.60 அப்படிங்கிற லெவல் எதிர்பார்க்கலாம். ஒரு கமாடிட்டி ஈக்விட்டிக்கு இந்த பிவோட் லெவல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவும் நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கமாடிட்டியில் இன்னைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இன்னைக்கு ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கமாடிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை நான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண இது எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.